Hello friends, welcome back to Code to Everything. In this video, Tkinter na enna, Tkinter edhukku use pandranga, eppadi use pandrathu, eppadi nammale think panni or project create pandrathu. Idha dhaan indha series la paaka porom. Okay va. Next enna appdi paathina, namakku Tkinter kattukiradhukku enna na theva? Basic understanding in Python. Idhu mattume podum. Next vandu Tkinter na enna appindra or basic understanding paathalam. Okay va. Tkinter vandu adhu vandu or library. பைத்தானுடைய லைப்ரரி. ஓகே, பேசிக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு மாடியூல் பைத்தானில் இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக Tkinter யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து இதை இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம், நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டால் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அந்த கோடை வச்சு, பைத்தான் கோடை வச்சு, அந்த சேம் கோடு மேக் ஓஎஸ்லேயும் லினக்ஸ்லேயும் விண்டோஸ்லேயும் யூஸ் ஆகும். அதனால தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிரியேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள், பட்டன், கேன்வஸ், காம்போ பாக்ஸ், செக் பட்டன், ரேடியோ பட்டன், என்ட்ரி ஃப்ரேம், மெசேஜ், ஸ்கேல், ஸ்க்ரோல் பார், ஸ்பின் பாக்ஸ், டெக்ஸ்ட் மெனு, அப்புறம் பேக்கு, கிரிட் பிளேஸ், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், நீங்களாகவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, இப்போ ஜஸ்ட்டு Tkinter எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா. ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, ஒரு மாடியூல் இருந்தால், பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குன்னா அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மெத்தட் தான் இங்கேயும், ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார். ஓகேவா, அதை வச்சு விண்டோஸ் ஈக்குவல் டு Tkன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கேப்சலில் T போடணும், அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் தான் Tkinterோட விண்டோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி ஒரு பேசிக் Tkinter ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலில் வந்து Tkinter டுட்டோரியல்னு அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை வந்து பைச்சாமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைச்சான் எதுக்குன்னா, அது வந்து ஒரு பைச்சாம் என்னென்னா, பைத்தாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், பைத்தானுக்கான டெக்ஸ்ட் எடிட்டர். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, கீழே லிங்க் கொடுக்குறேன், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஃபோல்டரை பைத்தாமில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, 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 ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக மெயின் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி எனக்கு சின்ன சின்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்கு. நான் இது எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி என்ன நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார், இவ்வளோ தான் நம்ம Tkinter யூஸ் பண்ணுறதுக்கு, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லா ப்ரோக்ராம்லையும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு ஃபாண்ட்டு தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி, இப்போ உங்களுக்கு ஃபாண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார். ஓகேவா, இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும், இது தான் மெயின். ஓகேவா, Tkinter யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைன். ஓகேவா, இப்போது ஒரு விண்டோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, Tkinterக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு விண்டோ வேணும்ல, அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா, அந்த Tk அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட்டு எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும் நினைக்கிறேன். டெர்மினல் போயிட்டு பைத்தான் நம்மளுடைய ஃபைல் நேம் மெயின் டாட் பிஒய். ஓகே, நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் நாட் ரன், வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர், பைத்தான் மெயின் டாட் பிஒய். ஓகே, இது வந்து ரன் ஆகலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ சீக்குவல் டு Tk மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரன் ஆகிட்டு அது க்ளோஸ் ஆகிடும் அந்த விண்டோ. ஓகேவா, அது வந்து லூப்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ டாட் மெயின் லூப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் மெயின் டாட் பிஒய். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுதான் Tkinterோட விண்டோ. ஓகேவா, நம்மளுடைய ப்ராஜெக்டோட விண்டோன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த விண்டோவில் தான் நம்ம பட்டனு, ஓகே, பட்டன், டெக்ஸ்ட்டு, லேபிள்ஸ், இதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் மட்டும் என்ன பார்க்க போகிறோம், ஒரு லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, லேபிள் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஜஸ்ட்டு நான் வந்து லேபிளுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, என்னுடைய நேம்
நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிவிட்டு லேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் சின்டெக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் லேபிளுக்கான சின்டெக்ஸு. ஓகேவா? ஜஸ்ட்டு லேபிள், அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட்டு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட் என்னவாக இருக்கணும், ஃபாண்ட்டு எப்படி இருக்கணும், ஃபாண்ட் என்ன சைஸில் இருக்கணும், அது மாதிரி இந்த லேபிளுக்குள்ளே நம்ம ஆட்ரிபியூட்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் கொடுத்தோன்னா லேபிள் க்ரியேட் ஆகிடும். தட்ஸ் இட். ஓகேவா? இப்போது லேபிள் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். என்ன டெக்ஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டெக்ஸ்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் இஸ் கோயிங் ஆன் டிக்கிண்டர் டுட்டோரியல். ஓகே, தட்ஸ் இட். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு பைத்தான் மெயின் டாட் பிஒய். ஓகே, இது ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் அது எங்கே ஷோ ஆகணும்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் விண்டோ அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? விண்டோ அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனில் எனக்கு தெரியணும் அது எங்கே அசைன் ஆகணும். நேம் டாட் பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போய் அசைன் ஆகிடும். ஓகேவா? இதுதான் சின்ன சின்டாக்ஸு. ஓகே, ஜஸ்ட்டு பைத்தான் மெயின் டாட் பிஒய், தட்ஸ் இட். இங்கே பாருங்கள், ஹியர் இஸ் கோயிங் ஆன் டிக்கிண்டர் டுட்டோரியல், தட்ஸ் இட். ஓகேவா? பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா? ஓகே, இந்த வீடியோவில் இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு விட்ஜெட்டாக பார்த்துட்டு வரலாம். அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாகவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you next video.